கண்டென்ட் எடுக்கலான்னு சொன்ன மேட்ச்சு கடைசியில் காலை வாரி விட்ட மாதிரி கண்டென்ட் எடுக்கலான்னு வந்தோம் ப்ரோ. கடைசியில் பார்த்தா 1-1 மேட்ச் ஆயிடுச்சு. நானும் என் டீமெட் ஒரு பொண்ணும் சேர்ந்து கண்டென்ட் எடுக்கலான்னு வந்தோம். கடைசியில் பார்த்தா பொண்ணு சரி அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நானும் வீராப்பில் ஆடிட்டு இருந்தேன். பிடிச்சி அழுத்துது அழுத்து எவ்வா உங்கள் வீட்டு அழுத்து இல்லை எங்கள் வீட்டு அழுத்து இல்லை ப்ரோ அந்த மாதிரி அழுத்துச்சு. சரி அடுத்த மேட்சாக அது எப்படியா வெறி கொண்டா தடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த மேட்ச் விடவே கூடாது அப்படின்னு கடைசியில் பார்த்தா மறுபடியும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒன் டாப் வச்சுருவேன். நானும் ஒன் டாப் தான் ஆடிட்டு இருப்பேன். அந்த பொண்ணு வந்து அழுத்தலாம் எப்படி வேணாலும் அடிக்கலாம் பரவாயில்ல, இந்த இடத்துல நான் ஒன் டாப் தான் ஆடுவேன், எல்லா மேட்சும் ஒன் டாப் தான் ஆடிட்டு இருப்பேன். கடைசியில் இந்த M10 வச்சு தான் ப்ரோ அது அடிக்கும் அடி. சரி ஒன் டாப் வாங்கிச்சு மெடிக்கல் சுற்றிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு நான் ஜாலியாக வெளில ஓப்பனில் கடந்து விளையாடிட்டே இருந்தேன் ப்ரோ, சும்மா ஆடிட்டே இருந்தேன். இந்த இடத்துல பாருங்கள் டப்புன்னு வெளில வந்துச்சு. சரி அதனால் நான் வந்து ஸ்னைப்பரில் ஒரு டேமேஜ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா ஆடிட்டு இருந்தேன். கடைசியில் ஸ்னைப்பர் கொஞ்சம் காலை வாரி விட்டுச்சா, இந்த இடத்துல லைட்டாக காலை வாரி விட்டுச்சு. பேக்கில் திரும்பி பார்க்குறேன் பொத்து பொத்துன்னு அடி விழுது. கடைசி பார்த்தா M10 அடிச்சிச்சு ப்ரோ. என்ன அடி அடிக்குது தெரியுமா? சரி பொண்ணுன்னு நினச்சா. அதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் கம்பேக் கொடுக்கல நம்மளாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கம்பேக் ஸ்டார்ட் ஆகிட்டோம் ப்ரோ. கையில் வேற M10 ஃப்ரீ போட்டு இப்போ பைப்போம் பாருங்க பொழிச்சுன்னு மண்டையிலே விழுந்துச்சு. அடிச்சு அடியில் டாக் ஆகிடுச்சு ப்ரோ அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரவுண்டு தான், இந்த ரவுண்டில் வந்து டெசர்ட்டில் தான் அடிப்பேன். இந்த ரவுண்டு டெசர்ட் கில்லில் தான் அடிப்பேன் கரெக்டாக. இந்த இடத்துல ஒரு ஒன் டாப் வாங்கிச்சா, வாங்கினவுடனே இந்த இடத்துல மறுபடியும் நான் பாட்டுக்கு சும்மா குளோல் போட்டு ஆடிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு இப்படி ஆடி தான் ஒரு மேட்ச் அடிச்சிச்சுன்னு. கடைசியில் இந்த இடத்துல பாருங்கள் ஓடுற பவரை போட்டு இப்போ பாஞ்சு ஓடி போய் டப்புன்னு ஒரு ஒன் டாப் விழும் பாருங்கள், வெறியான ஒன் டாப். அதுக்கப்புறம் இந்த மேட்சும் முடிஞ்சிருச்சு, இந்த மேட்சும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கையில் MB40 எடுத்துட்டேன். MB40 எப்படியாவது MB40 எப்படா ஒன் டாப் அடிக்கலாம் அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு சரி வா அழுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால லைட்டாக தான் அழுத்திட்டு இருந்தேன். கடைசியில் ஒன் டாப் மாதிரி தான் அடிச்சிருப்போம் ப்ரோ, ஃபுல் ரெட்டில் தான் அடிச்சு முடிச்சிருப்பேன். இந்த இடத்துல பாருங்கள் அது கிட்ட போக்கே பயமாக இருக்குது. கையில் வேற M10 வச்சிருக்கு ப்ரோ, கிட்ட போனாலே பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல MB40 வச்சு அழுத்தி முடிச்சிட்டேன். சரி முடிச்ச கையோட அடுத்த மேட்ச் வந்தால் இந்த இடத்துல பாருங்கள் வெறியா M10 எடுத்துகிட்டு விரட்டிட்டு வருது. ஃபுல்லாக M10 இல்லை இந்த ஷார்ட் பண்ணு. அதுக்கப்புறம் நான் M10 வச்சு அடித்து முடிச்சிட்டேன் ஒன் டாப்பில். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் தான், இந்த மேட்ச்சு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் விடாதுன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் வெறியா துரத்திட்டு வந்துச்சு. ஏன்னா எல்லா மேட்ச்சும் என்னடா இவன் அடிச்சுன்னே இருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில் வெறியா துரத்திட்டு வந்துட்டே இருந்துச்சா. நானும் ஓடிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் பாருங்கள் ஒரே 2 அடி தான் விழுந்துச்சு, இவன் ஃபுல் டேமேஜ் போயிடுச்சு. நானும் ஒன்று பேக் அடித்து சரி டெசர்ட்டில் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அது அங்கே தேடிட்டு இருந்து கடைசியில் பார்த்தா M10 அழுத்தி முடிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் விடக்கூடாதுரா, ஸ்னைப்பர் எடுத்து எப்படியாவது அழுத்தி பிடிச்சி சாவடிக்கணும் அப்படின்னு ஒரு டேமேஜ் கொடுத்தேன். ஆனால் ஸ்னைப்பரில் எவ்வளோ அடித்தப்பறம் சாவவே இல்லை ப்ரோ. இந்த இடத்துல ஒரு டேமேஜ் கொடுத்தேன் லாங்லேயே. அதுக்கப்புறம் ஸ்னைப்பர் வச்சு சும்மா ஆடிட்டு இருந்தேன், க்ளூவால் போட்டு போட்டு அடிச்சுட்டே இருந்தேன். இந்த இடத்துல எப்படியாவது அடிச்சிடணும் ஸ்னைப்பரில், டபுள் ஸ்னைப்பர் வேறு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் அடிக்கலைன்னா மாட குறைச்சல்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு அடிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் இப்போ பாருங்கள் ஏறி வந்துடும், ஏன்னா ஸ்னைப்பர் தான் வச்சிருக்கேன். அசால்ட்டாக பக்கத்தில் போய் M10 வச்சு அழுத்தலாம்னு சொல்லிட்டு ஏறி வந்துடும். இந்த இடத்துல ஓடி போயிட்டு இப்போ வந்து பேக்கில் வந்து 150 கொடுத்துருவோம். மறுபடியும் ஒரு 150 நாக் வச்சிருவேன். நாக் வச்சுட்டு சரி இதுக்கப்புறம் விட்டா சரியாகுது, எப்போ பாரு ரிவே பவர் போடுதுன்னு சொல்லிட்டு ஒரு டேமேஜ் கொடுத்தேன். அதனால சாவவே இல்லை. சரி நானும் செத்துரும் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் சாவே மாட்டேங்குது. சரி வெளில வரட்டும் இன்றைக்கி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக வெளில வரும்பாரு 150 ப்ரோ, எத்தனை 150 ப்ரோ கொடுக்குறது, சாவே மாட்டேங்குது. கடைசி ஒரு வேலையாக சாவடிச்சிட்டேன் ஸ்னைப்பரில். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஈஸியாக முடிஞ்சிச்சு, ஏன்னா உட்பேக்கரில் கவர் எடுத்து ஆடிட்டு இருந்தேன். அதனால் நான் ஓப்பனில் நின்று கரெக்டாக அடித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ரவுண்டும் இப்போ பாரு ப்ரோ எப்படி விழுந்துச்சுன்னே தெரில, கடைசியாக அடித்து முடிச்சிட்டேன். கைஸ் பிடிச்சிருந்தவரை லைக் பண்ணுங்கள், லவ் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.